ஹலோ படிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சார்தாம் ட்ரிப்ல ஹரித்வாரா தான் சுத்தி பார்க்க போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கோ. இன்னைக்கு டே 10 நம்ம ஹரித்வார்ல தான் இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹரித்வார் வந்தப்ப ஸ்டே பண்ணிருந்தோம் இல்லையா, அதே ஹோட்டல் தான், ஹோட்டல் லீராயில தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பிளான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நேரா ரூம்ல இருந்து கிளம்பி ஹரித்வார்ல இருக்க சில டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அகைன் நைட் வந்து இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். அண்ட் ஈவினிங் வந்து முக்கியமான ஹரித்வார்ல இருக்கிற கங்கா ஆரத்தி எல்லாம் பார்க்க போறோம். சோ இதுதான் டே 11 உடைய பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவல பத்தி லைவா தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு வந்துட்டோம், சண்டி தேவி கோவில். இதுக்கு வந்து நம்ம ரோப் கார்ல தான் போக முடியுமா, சோ நம்ம அப்படியே போகலாம். இந்த ட்ரிப் நான் சேலம் SS டிராவலோட குரூப் டூர்ல போனேன். இவங்க சார்தாம்க்கு ரெண்டு விதமான பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க, அதோட பேக்கேஜ் டீடைல்ஸ் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதுல 77,700 பேக்கேஜ்ல ஹெலிகாப்டர், ஹார்ஸ் ரைட் அண்ட் டோலி இது மூணுமே வந்து பேக்கேஜ் காஸ்டோட இன்க்ளூடட் கிடையாது, அதுக்கு தனி சார்ஜஸ். நீங்க இந்த பேக்கேஜஸ் எதுலயாவது ஒண்ணுல போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் SS டிராவலோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டு நிறைவு செய்யக்கூடிய தருணத்துல நாம பார்க்கக்கூடிய கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வாரில் உள்ள சண்டி தேவி மற்றும் மானசா தேவி கோயில்கள். இந்த சண்டி தேவி மானசா தேவி கோயில்கள் ஹரித்வார்ல இரண்டு மலைப்பகுதிகளில் இருக்கு, இரண்டு குன்றுகள்ல இருக்கு. ஒன்று ஒரு குன்றுல சண்டி தேவியும், பிறகு சில கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த பிறகு கீழே ரோட்ல இன்னொரு குன்றுல மானசா தேவியும் இருக்காங்க. இந்த சண்டி தேவி மானசா தேவி கோயில்களுக்கு செல்லக்கூடியதற்கு இரண்டு வழிமுறைகள் இருக்கு. ஒன்று படிக்கட்டுல, சண்டி தேவி படிக்கட்டுல ஏறணும், அல்லது ரோப் கார் இருக்குங்க, ரோப் கார் ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு நம்ம ரோப் கார்ல போய் தரிசனம் பண்ணலாம். இந்த ரோப் கார் பயணம் ரொம்ப அதி அற்புதமா இருக்கு. சுற்றி ஓபன்ல இருக்கு, மேல ஜன்னல் எல்லாம் ஓபன்ல இருக்கு ரோப் கார்ல. ரொம்ப அமைதியை இயற்கையை நேசிப்பவர்கள் இந்த இடத்துல ஒரு 5 நிமிட பயணத்திலேயே அற்புதமான தியான அனுபவத்தை பெறலாம். அதே மாதிரி மானசா தேவி எப்படி பழனியில யானை பாதைன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு இதா பாதையா இருக்கும் மேடு மாதிரி, அந்த மாதிரி யானை பாதை மாதிரி இந்த மானசா தேவி கோயிலுக்கு மேல போறதுக்கு பாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோப் கார் ஸ்டேஷனும் இருக்கு, ரோப் கார்லயும் மானசா தேவிக்கு மேல போலாம். இப்ப சண்டி தேவியை பத்தி நாம பர்டிகுலரா பார்ப்போம். இந்த சண்டி தேவி கோயில்ங்கிறது உங்களுக்கு தெரியும், தேவி மகாமித்யம்னு சொல்லிட்டு ஒரு நூல். இந்த தேவி மகாமித்யம் வட இந்தியால பயங்கர ஃபேமஸ், ஏன்னா தேவியினுடைய வரலாறு, அதாவது சக்தியினுடைய அந்த மகிமைகளை போற்றக்கூடியதுதான் தேவி மகாமித்யம். இந்த தேவி மகாமித்யம் நவராத்திரி காலங்கள்ல வடநாடுகளில் தினந்தோறும் பாராயணம் செய்யப்படும். இந்த தேவி மகாமித்யம் இந்த சண்டி தேவியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சண்டி தேவிங்கிறவங்க யாரு அப்படின்னா, முன்பொரு காலத்தில் மகிஷாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்து ஈசனிடம் ஒரு வரம் கேட்கிறான். அந்த வரம் என்னன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வு எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்ப ஈசன் சொல்றாரு, அப்படியெல்லாம் வரம் கொடுக்க முடியாது, பிறப்பன் இருந்தா கட்டாயம் மரணம் ஒண்ணு இருக்கணும், வேற ஏதாவது வரம் கேளுனோன்னு மகிஷாசுரன் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வரம் கேட்கிறான். கருவில் உருவாகாத ஒரு பெண்ணால், கருவில் உருவாகாமல் பிறந்த ஒரு பெண்ணால் என்னுடைய மரணம் நேரிடணும், இதுதான் என்னுடைய வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். ஈசனும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. அதன் பிறகு மகிஷாசுரன் கடும் மட்டுளியமும் அட்டகாசமும் செய்யறான், ஏன்னா கருவில் உருவாகாமல் ஒரு குழந்தை பிறக்கவே முடியாது. அப்ப யார் நம்மளை கொல்ல போறான், நமக்கு தான் மரணமே இல்லையேன்னு சொல்லி கடும் மட்டுளியம் புரியும் பொழுது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மும்மூர்த்திகளையும் வணங்குறாங்க, மும்மூர்த்திகள் கிட்டையும் அடைக்கலம் தேடுறாங்க, மகிஷாசுரனுடைய கொடுமைகளை சொல்றாங்க. அப்ப மும்மூர்த்திகளும் ஒருவர் சந்தித்து பேசி மும்மூர்த்திகளும் ஒரு முடிவு கொடுறாங்க. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு ஒளி தோன்றுகிறது, அதே மாதிரி விஷ்ணுவினுடைய முகத்திலிருந்து, மகாவிஷ்ணுவினுடைய முகத்திலிருந்து ஒரு ஒளி தோன்ற, பிரம்மனுடைய முகத்திலிருந்தும் ஒரு ஒளி தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவர்களின் உடலில் இருந்து எல்லாம் ஒளிகள் தோன்ற, அனைத்து ஒளியும் சங்கமித்து ஒரு மிகப்பெரிய மலையா மாறி அது ஒரு உருவம் பெறுகிறது, அது பெண் உருவம் பெறுகிறது, அதுதான் சண்டி தேவி அப்படிங்கிறவங்க. இந்த சண்டி தேவியை பார்த்தவுடன் அனைவரும் மகிழ்ச்சியுற்று வணங்குறாங்க, ஏன்னா மும்மூர்த்திகளுடைய சக்தி, தேவர்களுடைய சக்தி அனைத்தும் ஒருங்கிணைந்து சண்டி தேவி தோன்றாங்க. அப்படி தோன்றிய சண்டி தேவி அனைத்து அசுரர்களையும் அழைத்து மகிஷாசுரனுடன் போரிட்டு மகிஷாசுர மர்த்தினி, அதாவது மகிஷாசுரனை கொன்ற பெண் அப்படின்னு அழைக்கப்பட்டு இந்த சண்டி தேவி வெற்றி வாகை சூடுறாங்க. மகிஷாசுரனுடைய மரணம் இந்த சண்டி தேவியால் ஏற்படுகிறது, ஏன்னா இவர்கள் இந்த சண்டி தேவி கருவுல உருவாகல, இவர்கள் அனைவருடைய சக்தி ஒளியில்
கோவிலிருந்து பிறந்தவர். அதனால கொன்று வாகை சூடியதன் காரணமாக இந்த தெய்வம் வெற்றிக்கான தெய்வம், தீமையை அழிக்கக்கூடிய தெய்வமாக நம்பப்படுகிறது. நவராத்திரியின் 9 நாட்களில் ஒரு நாள் சண்டி தேவியை அலங்காரம் செய்து வணங்குவார்கள். இந்த சண்டி தேவிக்கான கோயில் தான் இந்த மலை மேல அமைக்கப்பட்டிருக்கு. ஹரித்வார்ல ரொம்ப முக்கியமான கோயில். யார் யாரெல்லாம் தங்களுடைய வியாபாரத்திலோ வாழ்க்கையிலோ எதிலையுமே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த சண்டி தேவியை வணங்கி நீங்கள் காரியத்தை துவங்கினீர்களானால் உங்களுக்குள்ள தடைகள், உங்களுடைய எதிர்ப்புகள் இதெல்லாம் விலகி ரொம்ப சுமூகமாக நடைபெறும் ஐதீகம். இது மட்டும் இல்லாம இந்த ஹரித்வார்ல ஒரு கதை சொல்லப்படுது. அது என்னன்னா, சும்பன் விசும்பன்னு சொல்லிட்டு இரண்டு அரக்கர்கள், இந்த அரக்கர்கள் வந்து பார்வதி தேவியை மனம் புரியணும்னு விசும்பன் விரும்புறான். அதனால சும்பன் வந்து அவனுக்கு உதவிக்கு வர்றான். இவங்க ரெண்டு பேரும் இரண்டு சகோதர அரக்கர்களை அனுப்புறாங்க. அவங்க யாரு அப்படின்னா சண்டன் முண்டன் அப்படிங்கிற இரண்டு அரக்கர்கள் அனுப்புறாங்க. அவர்கள் வந்து பார்வதி தேவியை தூக்கி செல்ல முயலும் பொழுது பார்வதி தேவி அங்க வந்து சண்டையிட்டு அந்த சண்டன் முண்டனை கொன்னுறாங்க போர்ல. இதை கேட்ட சும்பனும் விசும்பனும் ரொம்ப கோபமாகி பார்வதி தேவியை கொன்றே தீர்வதன் முடிவு பண்ணி அவர் மேல போர் தொடுக்கிறாங்க. அந்த போரின் முடிவில் பார்வதி தேவி மற்றொரு அவதாரமாக, அதாவது ரொம்ப மூர்க்கமான அவதாரமாக சண்டி தேவி அவதாரம் எடுத்து அந்த சும்பன் விசும்பனை கொன்று நியாயத்தையும் தர்மத்தையும் காத்ததாக இங்க வந்து ஒரு கதை சொல்லப்படுது. அப்படி எடுத்த அவதாரம் தான் சண்டி தேவி அவதாரம். அதனால் தான் இந்த மலையில் சண்டி தேவி கோயில் அமைக்கப்பட்டிருப்பதாக இங்குள்ள மக்கள் ஒரு வரலாறு சொல்றாங்க. இந்த இரண்டு வரலாறுகள் எதுவாக இருப்பினும் சண்டி தேவியினுடைய அவதாரம் தேவி மகாபத்தியத்தின் படி தீமையை அழித்து நன்மையை காப்பதற்காக உருவானதே இந்த சண்டி தேவி அவதாரம். எல்லாரும் சண்டி தேவியை ஒரு தடவை வணங்குவோம். இப்போ நம்ம சண்டி தேவி கோவிலை சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு பஸ்ல ஸ்ட்ரைட்டா வந்து மானசா தேவி கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே இந்த ட்ரிப்போடைய 8 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கலன்னா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா மானசா தேவி. இந்த ஹரித்வாரில் மூன்று தேவிகள் இருக்காங்க. மூன்று தேவிகளும் முக்கோண வடிவத்தில் ஒரு கோயில ஒரு கோயில் இணையுது. சண்டி தேவி, மானசா தேவி, மாயாதேவி. மாயாதேவி கோயிலுக்கு பெரும்பாலான ஒரு யாத்ரீகர்கள் போறதில்லை. மாயாதேவி கோயிலோட முக்கியத்துவம் குறைவு இந்த ஹரித்வாரில். மற்றபடி இரண்டு சண்டி தேவி, மானசா தேவி கோயிலின் முக்கியத்துவம் மிக அதிகம். இதில் இந்த மானசா தேவி கோயில் சிவாலிக் மலையின் உச்சியில் பார்வத் அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை அமைத்தவர் காஷ்யப்ப மகரிஷி. இந்த காஷ்யப்ப மகரிஷியால் அமைக்கப்பட்ட கோயில். இந்த அம்பாள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நாகத்தின் பெயர் வாசுகி நாகம். இந்த வாசுகி நாகத்தை ஆணாக பாவித்து இதனுடைய மனைவியாக கருதப்படக்கூடிய நாக தேவதையின் கோயில் தான் இந்த மானசாதேவி கோயில். இந்த மானசாதேவி கோயிலில் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கையை கொண்ட ஒரு அம்மனும் ஒரு 5 கையை கொண்ட அம்மனும் இருக்காங்க. இந்த மானசாதேவி கோயில் நாக தோஷ நிவர்த்திக்கு பரிகார ஸ்தலம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் கயிறு கொண்டு வந்து, அதாவது கயிறுனா இங்கே துணி மாதிரி இருக்கும், அந்த துணி கொண்டு வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு கட்டுறாங்க. அப்படி கட்டி அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பிறகு இந்த கயிறை அவிழ்த்து சுவாமிக்கு அதை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இது ரெகுலரா இந்த மானசா தேவியில நடக்கக்கூடிய இடம். இது நாக தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறதுனால சண்டி தேவி கோயிலை விட மானசா தேவி கோயில்ல கூட்டம் ரொம்ப அதிகம். இது ஹரித்வார்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்ல அமைக்கப்பட்டிருக்கு. ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினாலும் ஆட்டோல நீங்க சுலபமா மானசா தேவி கோயில் அடையலாம். அடிவாரத்தை அடைந்து அடிவாரத்துல இருந்து நீங்க நடந்தோ அல்லது ரோப் கார்லயோ மேல போலாம். இந்த மானசா தேவி கோயில் வேண்டிய வரத்தை நல்க கோயில். இந்த சார்தாம் யாத்திரையில ஒவ்வொரு கோயில்களுமே ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்தது. உதாரணத்துக்கு பத்ரிநாத் பாத்தீங்க அப்படின்னா திருமண தடை நீக்கக்கூடிய ஸ்தலம். இதே மாதிரி இங்க மானசா தேவி பாத்தீங்கன்னா நாக தோஷ நிவர்த்தி ஸ்தலம். யமுனோத்ரி பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தீமைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம். ஒவ்வொரு ஸ்தலமும் ஒவ்வொரு மகிமையை பெற்றது. குறிப்பா பரிகாரங்கள் செய்யக்கூடிய இடமா அமைக்கப்படுது. அதே மாதிரி பிண்டம் தர்ப்பணம் செய்யக்கூடிய இடமா அமைக்கப்படுது. இந்த சார்தாம்ங்கறதேங்க இது ஏதோ யாத்திரை போறாங்கன்னு இல்ல, இந்த சார்தாம் யாத்திரையே தோஷ நிவர்த்தி தான். பாஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய தோஷம் நிவர்த்தி செய்து கொண்ட இடங்கள் தான் சார்தாம் கோயில்களாக இருக்கு. இந்த கோயில்கள் பயணம் செய்பவர்கள் தங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கங்கா ஆரத்தி. ஆல்ரெடி நம்ம சேனல்ல காசில நடக்கிற கங்கா ஆரத்தியை பார்த்திருக்கோம். ஹரித்வார்ல என்ன
பார்த்தது இல்லை. ஹரித்வார்லேயும் நமக்கு வந்து கங்கா ஆரத்தி ரொம்பவே பாப்புலர். ஸோ இங்கே எப்படி கங்கா ஆரத்தி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷிகேஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.